யாருமே அக்கா கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்கவே இல்ல. அவளுக்கு டைமே கொடுக்க மாட்டேங்கறாங்க. எனக்கு புரியலங்க. யாருமேனா அவங்க வாழ்க்கைய உங்க வீட்ல இருக்கறவங்க தான முடிவெடுக்கணும். எங்க நாங்க முடிவெடுக்கறோம். எல்லாம் உங்க மாமா தான் முடிவெடுக்கறாரு. அவர் இஷ்டத்துக்கு பண்றாரு. அவர் சொல்றதே எங்க அம்மாவும் கேக்குது. அவரை நம்புது. அம்மா, நான் ஏன் உங்க மாமாவை பத்தி உங்ககிட்டயே பேசிட்டு இருக்கேன்? என் வீட்டை பத்தி எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்? நான் தானுங்க. நீங்க என்கிட்ட என்ன வேணா சொல்லலாம். ஏங்க ஏங்க இருங்க. ஏங்க ஏங்க உங்களுக்கு என் மாமாவை பிடிக்கவே மாட்டேங்குது. அவரு கூட தான் என்ன பிடிக்கல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? கரெக்ட் தான். பாருங்க, நியாயமா இருந்தா யாருக்குமே பிடிக்காது. உங்க மாமாவை நீங்க வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். ஒரு நாள் இருக்க அவருக்கு. சரி, அவரை விடுங்க. குமரனுக்கும் உங்க அக்காவுக்கும் கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லையா? அழுதுட்டாரு தெரியுமா? நான் தான் சொன்னலங்க, அவருக்கு பிடிச்சிருந்தா அவரு தான் சொல்லணும், ஃபைட் பண்ணணும், இம்ப்ரெஸ் பண்ணணும். இப்படி அழலாம் கூடாது. ஓகே, அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன். இல்லங்க, குமரன் பாவுங்க, அவருக்கு உங்க அக்காவை பிடிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படியே கல்யாணம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. அட விடுங்க. இல்லங்க, இப்ப பார்த்த மாப்பிள்ளையோட கல்யாணம் நடக்குமா? வாய்ப்பு இருக்கா? ஏன் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, அப்படி சொல்ல வரல. அப்படின்னா உங்க மாமாவை போட்டு தள்ளிருங்க, எல்லாம் சரியாயிடும். என்னது போட்டு தள்ளணுமா? ஆ, தீ.